ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செபி புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற T+1 செட்டில்மெண்ட் சைக்கிளை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலாக செபி 2003 வர செட்டில்மெண்ட் சைக்கிளை T+3 வச்சுருந்தாங்க. 2003க்கு அப்புறமா அந்த செட்டில்மெண்ட் சைக்கிளை T+2 சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ கம்மிங் ஜனவரி 2022 இருந்து T+1 செட்டில்மெண்ட் சைக்கிளை சேஞ்ச் பண்ணுறாங்க. இதில் டீங்கிறது என்ன அப்படின்னா, ட்ரேடிங் டே. அதாவது நீங்கள் எந்த டேயில் பை ஆர் செல் ப்ரொசீட் பண்ணுறீங்களோ அதுதான் ட்ரேடிங் டே. அண்ட் T+2 ட்ரேடிங் டே ப்ளஸ் 2 டேஸ். அதாவது ஒரு ஸ்டாக்கை மண்டே பை பண்ணுறோம் அப்படின்னா, T+2 கான்செப்டில் அந்த ஸ்டாக் நமக்கு வெனஸ்டே தான் செட்டில்ட் ஆகும். அதாவது வெனஸ்டே 11 AM நமக்கு ஸ்டாக்கை செல் பண்ணவரோட டிமேட் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணி அன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டே, அதாவது வெனஸ்டேயோட எண்ட் ஆஃப் தி டே நம்மளோட அக்கௌண்ட்டில் அது கிரெடிட் ஆகும். ஸோ இதுதான் T+2. இப்போ வர நம்ம T+2 கான்செப்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் T+1 என்னது அப்படின்னா, சேம் ஒரு ஷேரை நம்ம மண்டே பை பண்ணோம் அப்படின்னா அது டியூஸ்டே எண்ட் ஆஃப் தி டே நம்மளோட டிமேட் அக்கௌண்டில் கிரெடிட் ஆயிரும். பை பண்ணுற அதே கான்செப்ட் தான் செல் பண்ணுறதுக்கும். அதாவது ஒரு ஸ்டாக்கை மண்டே செல் பண்ணோம் அப்படின்னா அந்த செல் பண்ணதோட அமௌண்ட் வெனஸ்டே தான் நமக்கு வந்து அக்கௌண்ட்டில் செட்டில்ட் ஆகும். இதுவே T+1 கான்செப்டில் மண்டே ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணுறோம் அப்படின்னா டியூஸ்டே அது நமக்கு செட்டில்ட் ஆயிரும். இந்த T+1 சைக்கிளை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ஆப்ஷனலாக தான் செபி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் விருப்பப்பட்டால் T+2 கான்செப்டில் இருந்து T+1 சைக்கிளுக்கு அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் செபி என்ன ரூல் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி T+1 சைக்கிளுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் ஒன்ஸ் டே சேஞ்ச் ஆகிட்டாங்க அப்படின்னா அகெயின் T+2க்கு வரணும்னா மினிமம் 6 மந்த்ஸ் ஆச்சும் வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்எஸ்சி பிஎஸ்சியும் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். அதாவது என்எஸ்சி T+1 சைக்கிளை சூஸ் பண்ணிட்டு பிஎஸ்சி T+2 கான்செப்டில் இருந்தாங்க அப்படின்னா அதில் நிறைய இஷ்யூஸ் வரும். லைக் டிவிடெண்டோட எக்ஸ் டேட், போனஸ் டேட், லைக் கார்பரேட் ஆக்ஷன்ஸ் மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும். ஸோ பார்க்கலாம் பிஎஸ்சி என்எஸ்சி என்ன சூஸ் பண்ணுறாங்கன்னு. ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.